ஹலோ காய்ஸ் பிக் பாஸை வந்து மூழ்கி இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் தினேஷ் பயங்கரமா ரோஸ்ட் வாங்கிட்டு இருக்காரு கிட்ட இருந்து மணியும் அதே தான் ஃபீல் பண்றாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தினேஷை வச்சு கிழி கிழிச்சிட்டு இருக்காங்க என்ன விஷயம் எந்த விஷயத்துல அடி வாங்கினாரு அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த வாரம் ஃபுல்லாவே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பணப்பொட்டி பணப்பொட்டியை யார் எடுக்க போகிறது அப்படின்றது தான் பயங்கரமான டிஸ்கஷனாகவே போயிட்டுருக்கு இதில் பயங்கரமாக எல்லாருமே இன்ஃப்ளன்ஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் தான் இப்போ வந்து எல்லாருமே பயங்கரமாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும் இதை நான் சொல்லலை அர்ச்சனா வந்து மணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மணியும் அர்ச்சனாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கவும் சொல்றாங்க தினேஷ் ப்ரோ ஏன் இவ்வளோ டாக்ஸிக் ஆகிட்டாருன்னு தெரியல டே பை டே அவர் வந்து ரொம்ப டாக்ஸிக் ஆகிட்ட போயிட்டே இருக்காரு எனக்கு அதை நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குது ஏன்னே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி பயங்கரவா மணி மணிக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க மணியும் அதுக்கு அதே தான் சொன்னாரு எனக்கும் இப்போலாம் தினேஷ் ப்ரோ பண்றது சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது அவர் ரொம்பவே டாக்ஸிக் ஆகிட்டே போறாரு அப்படின்றாங்க ஆமா அதுக்கு அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து பணப்போட்டி வந்து

எடுக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி நான் ஏன் இதை எடுக்கணும்னு சொல்லி அப்படி பணத்தை எடுத்துட்டு போலாமே தவிர இன்னொருத்தர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி எடுங்க எடுங்கன்னு சொல்லி ஒரு சீப் கேம் விளையாடக்கூடாது இவர் அப்படிப்பட்ட ஒரு சீப்பான கேமை தான் விளையாடிட்டு இருக்காரு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மணி கிட்ட இருக்காங்க மணியும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு எனக்கு ஒரு சில விஷயம் எல்லாம் பிடிக்கவே இல்லை அந்த விஷயத்துல நான் சொல்லியும் சொல்லிட்டேன் அண்ணா எனக்கு இதுல விருப்பம் இல்லை எனக்கு இதுல நாட்டம் இல்லை அதனால இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட டைரக்டாகவும் சொல்லிட்டேன் ஆனால் அவர் அதே தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் இந்த வாரம் முக்கியமாக வந்து என்ன வாரம்னா இந்த பணப்பெட்டி வந்ததுலேருந்தே ஒரு டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் விசித்ரா மேடம் டார்கெட் பண்ணாரு இப்போ ஒன்னு டார்கெட் பண்ணியிருக்காரு ஏன்னே தெரியல அப்படின்றாங்க அதுக்கும் அர்ச்சனை அதை தான் சொல்றாங்க ஆமாம் என்னதான் இப்போ டார்கெட் பண்ணியிருக்காரு ஏன் அப்படின்றது தெரியல பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சனாவும் விசித்ராவும் தான் வந்து மெயினான ஆள் அவங்க தான் வின்னிங் பொசிஷன் போவாங்க அப்படின்றது வந்து இவரோட கெஸ்டாக இருந்துட்டு இருக்கு அதனால இவங்க ரெண்டு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி பணத்தை எடுத்துட்டு போக வச்சுட்டா நமக்கு வந்து வின் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்றதுனால இவரோட கேமுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுனால இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பயங்கரமாக எல்லாருமே பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் எல்லாருமே ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காரு நீங்க முடிஞ்சாயிடுங்க நீங்க முடிஞ்சாயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பார்க்க சீப்பாக தான் இருக்கு தினேஷ் பண்றது ஏன்னா வந்து அவரோட கேம் வந்து ஜெயிக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான கேம் வந்து விளையாடக்கூடாது மணி கடுப்பா என்ன சொன்னார் நீ டேரெக்டாக சொல்ல தானே உனக்கு பிடிக்கலன்னா டேரெக்டாக சொல்லிவிட்டு நான் அப்படி தான் சொல்லிகிட்டு அப்படின்றாங்க ஏன்னா நிறைய தடவை வந்து லைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தினேஷ் வந்து பயங்கர அக்ரஸிவாக பேசுகிறாரு டக்கு டக்குன்னு மூஞ்சல் அடித்த மாதிரி பேசுகிறாரு அர்ச்சனா வந்து கொஞ்சம் நல்ல வைப்பில் தினேஷ் கூட இருக்கிறதுனால அதை வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க சரி ஓகே இவர்கிட்ட என்ன சண்டை போடுறது இவர்கிட்ட என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய இடத்துல வந்து அர்ச்சனா விட்டு கொடுத்துட்டு போகிறாங்க அதுதான் வந்து ரொம்பவே தப்பாக தெரியுது அவங்க என்ன தான் வந்து இன்டைரக்டாக ஒரு கருத்தை சொன்னால்

பண்ணி அவங்கள ஒரு எலிமினேஷன் கேம் விளாடணும் மாயா எப்படி ஒரு எலிமினேஷன் கேம் விளாடுறாரோ அதே மாதிரி தான் வந்து தினேஷும் வந்து ஒரு எலிமினேஷன் கேம் விளாடுறாரு அப்படின்றது இப்போ அர்ச்சனாக்கும் மணிக்கும் புரிஞ்சுட்டாங்க அதனால் அர்ச்சனாவும் மணியும் அவங்க கூட இருக்கும்போது கூட எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால தான் நான் இங்கே பேசவே வரலன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தினேஷ் பற்றி தினேஷ் கண்ட காரியம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்